எங்களை வாழ வைத்த தெய்வத்தின் பாத கமலங்களுக்கு இந்த திரைப்படத்தை காணிக்கையாக்கி மருதமலை முருகனுடன் ஐக்கியமாகிவிட்டு அவரை வணங்கி வழிபடுகின்றோம். சாரி மெய்சன், ஃபூல், என் முகத்தை முடிக்காதே. காயம் ஆறிடுச்சு, நாளையிலிருந்து நீ துப்பாக்கி சுட வரலாம். அண்ணே, இவன் தோசை சுடத்தான் லாயக். ஏன் என்ன வருத்தப்படுற? அப்பா தான் என்ன துப்பாக்கி சுட லாய்க்கு இல்லைன்னு சொல்லிட்டாரு. கவலைப்படாத, நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இன்னொன்னு
இன்னொன்னு எங்க வைக்கிறது? உன் தலையில தான் வைக்கணும். ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல லட்சுமி, எனக்கு தெரியும் உங்க தம்பி பத்தி தானே நினைச்சுக்கிட்டீங்க. அன்னைக்கு நான் அவனை துப்பாக்கியால சுட்டது ஆறி தளம்பா இருக்கும். ஆனா அந்த நிகழ்ச்சி என் மனசுல ஆறாத காயமா இன்னும் இருக்கு. இத பத்தி நீங்க அடிக்கடி சொல்லிருக்கீங்க. நான் செய்த குற்றத்துக்கு அவன் பெரிய சுமந்துகிட்டான். குற்றவாளி தலைமுந்து நடக்கிற நிரபராதி தலைமறைவா இருக்கிறான். அது நீங்க தெரிஞ்சு செய்த தப்பு இல்லையே. அப்படி நினைச்சுதான் மனசை தெரிஞ்சுக்கிறது லட்சுமி. நான் சாகிறதுக்குள்ள ஒரு நாள் அவனை சந்திச்சே ஆகணும். அதனாலதான் அவன் வயசுல யார பார்த்தாலும் தோள தொட்டு பாக்குறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதாங்க. கடவுள் நிச்சயமா அவரை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்ப்பாரு, கவலையே படாதீங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு லட்சுமி. சரி, கமிஷன் ஆபீஸ்ல கான்பரன்ஸ் இருக்கு, புறப்படுறேன். அப்பா யார பத்திமா பேசிட்டு போறாரு? உன் சித்தப்பாவை பத்தி. சித்தப்பாவா? ஆமாடா, அவர் சின்ன வயசுலயே காணாம போயிட்டாரு. அவரை பத்தி தான் உங்க அப்பா கவலைப்பட்டு. சித்தப்பா பேர் என்னமா? கோபிநாத். அவன் மூளை கம்ப்யூட்டரையும் மிஞ்சிடும். இருட்டுல கூட அவனுக்கு கண்ணு தெரியும். எறும்புற சத்தம் கூட அவனுக்கு கேட்கும். பயங்கரமான புத்திசாலி, ஆனா பக்கா கிரிமினல். தண்டனை முடிஞ்சு அவன் இன்னைக்கு ரிலீஸ் ஆகிறான். அவனை பத்தி டிஸ்கஸ் பண்றதுக்காகத்தான் சிஐடி டிபார்ட்மெண்ட்ல இருக்கிற உங்களை எல்லாம் இங்க வரவழைச்சிருக்கேன். மிஸ்டர் சேகர், அவனை நிழல் மாதிரி ஃபாலோ பண்ணுங்க. கையெழுத்த போட்டு. என்ன சார் இது, எனக்கு புதுசா பேனா கொடுக்குறீங்க? என்ன மறந்துட்டீங்களா? வெரி பெஸ்ட் ஆஃப் லக். தேங்க் யூ. என்ன சார் பின்னா ஒட்டடியா இருக்கு? பின் பண்ணுவேங்க சார், அரசாங்க சொத்து. ஆடை கோபி, நான் கவனிச்சுக்கிறேன். கவனி, நீ போயிட்டு வா, நான் வரேன். தாழ்வு கடிப்பா. நீங்க போலீஸ் ஆபீசர் எனக்கு தெரியும். மீட்டர் துட்டு நான் சொன்னேன் சொல்லி உங்க டிபார்ட்மெண்ட்ல கேளுங்க, கொடுப்பான். நினைக்கிறேன் மேல போயிடும். வேட்டு குடுக்கலன்னா வேட்டு கிளம்பும். எப்படி வசதி? தேரி விளையாடுறேன். Badges, please.
தேங்க்யூ. குட் ஈவினிங். ஹாய். என்ன ஆனா அந்த சேதி? ஆ, கை கொடுத்தாச்சு. திட்டத்தை சொல்லட்டுமா? இப்பதான் வழியா வந்திருக்கேன், அதுக்குள்ள திட்டமா? அதுக்குள்ள கோழையாச்சிய. கோழையா? நானா? இவ்வளவு நாள் உள்ள இருந்தே வெறுத்து போச்சு. விஷயத்த சொல்லுங்க. இதுதான் ராஜா பேங்க் இருக்கிற இடத்துல பிளான். இந்த பேங்க் நாம கொள்ளை அடிச்சிட்டோம்னா நாம எல்லாருமே ராஜாக்கள் தான். இதுக்குள்ள போறதுக்கு ஒரே வழி இந்த பாதாள சாக்கடை தான். தப்புல ஒரு போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு, 24 மணி நேரம் அங்க காவல் இருப்பாங்க. அவங்க கண்ணில் மண்ண தூவரத்தில் தான் அவன் சாமர்த்தியம் இருக்கு. நாளைக்கு பேங்க் விடுமுறை, ஞாயிற்றுக்கிழமை. நாளைக்கே இந்த காரியத்தை நாம முடிச்சாலும். பணத்தை கொடுற. என்னடா பல்லாண்டு, நல்லா இருக்கேடா? நல்லா இருக்க. நல்ல இந்த புடி போட. ரத்தி மாதிரி இருக்கு. எங்க தங்க இருக்க? சந்தப்பேட்டையில். வசதியான இடம் தான். ராத்திரி குற. சரி, நான் செய்யறேன். ஆனா ஒண்ணு, நீ குடுக்கிற பணத்துக்காக நான் இதை ஒத்துக்கல. சாரை பார்த்து ஒத்துக்கிட்டியா? ஒரு வகையில அதுவும் உண்மைதான். ஒரு வகையில என்ன? காலையில உன்னை பார்த்ததும் நான் நினைச்சேன், அந்த நாகப்பன் நடக்கிற சரியான ஆளு நீதான். யார் அந்த நாகப்பா? எங்க ஊர் ஆட்டி படைக்கிற ஒரு நாகப்பாம்பு. அவனுடைய கொடுமைகள் உன்னால் அடக்க முடியும் நினைச்சுதான் நான் இதுக்கு சம்மதிச்சேன். இந்த மாதிரி பாம்புங்களை நிறைய பார்த்திருக்கேன். அவனை எனக்கு ஒரு வாட்டி காமே. அவன் எவ்வளவு பெரிய கில்லாடி இருந்தாலும் ஒரு கை பாத்துக்கிறேன். என்ன? ஆமா, நீ எந்த பேங்க் சொல்ற? அங்க நான் என்ன செய்யணும்? சொல்ற, ராஜா பேங்க் இருக்குல்ல, ராஜா பேங்க். அதுக்கு முன்னாலே நீ வழக்கம் போல தின்டக ஆடிக்கிட்டே இரு. அங்க ஒரு செகுப்பு கார் வரும், ரெண்டு பேர் தொப்பி வச்சுக்கிட்டு வர்றாங்க. அவங்க என் தோஸ்துக்கு. அவங்க ஆடுன்னு ஆடு, ஓடுன்னு ஓடு. அவ்வளவுதானா? இருக்கு, அவசரப்படாத கேளு. இந்த பெட்டி இருக்குல்ல, இந்த பெட்டி ரொம்ப முக்கியம். இதுக்குள்ள நான் உட்காந்துருப்பேன். அதுக்கப்புறம் என்ன செய்யணுமோ நான் சொல்றேன்.
ஒரே தொழில் ஆச்ச, நீங்க கவனிங்க, நான் வர்றேன். Thank you.
கூட்டிட்டு போங்க அங்கிள். மாமி இவ்வளவு நேரம் எங்கிட போயிருந்தேன்? வேணும் இல்லம்மா, யாரோ தான் தடி பசங்க குழந்தை கொண்டு போய் அடிச்சு வச்சிருந்தாங்க, நான் சும்மா அப்படி தட்டி விட்டு கொண்டு வந்து. அப்படியா? இந்த அங்கிள் தான் அவங்கள்ட்ட சண்டை போட்டு என்ன இங்க கூட்டிட்டு வந்தாரு. எதுக்காக கொண்டு போனாங்கன்னு தெரியலையே. எல்லாம் பணம் படிக்கிறதுக்கு தான்மா, வேற எதுவும் செய்வாங்க? ஆமா, உங்க கணவர் என்ன பேங்க் மேனேஜரா இல்ல மில் ஓனரா? போலீஸ் இன்ஸ்பெக்டர். நில்லுங்க, என் கணவர் உங்ககிட்ட பேசணுமா? பேசலாமே. ஹலோ பிரதர். தேங்க்யூ வெரி மச், இந்த உதவியை நான் மறக்க மாட்டேன். பரவாயில்ல சார், இதுக்கு மனசுக்கு மனசு சேர உதவி தானே. என்ன நடந்ததுன்னா, ஒரு பிப்பாயிட்ட பிடிச்சு உள்ள போட்டேன், அவனுக்கு ஒரு கேங்க இருக்கும் போல இருக்கு. என் மகனை வச்சு என்ன பிளாக்மெயில் பண்ண பிளான் போட்டாங்க, அத்தனை பேரையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன். வெரி குட். அது சரி, நீங்க யாருன்னு சொல்லலையே? நானா சார்? என்ன நிச்சயமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். அப்படியா? ஆமா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல கீழ் லெவல் இருந்து மேல் மட்டத்து வரைக்கும் எனக்கு நல்ல பழக்கம் செலவாக்கு உண்டு. ஐசி. சுருக்கமா சொல்ல போனா, உங்க போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருக்கும் நான் ரொம்ப ரொம்ப வேண்டியவன். நான் உங்களை சந்திக்கணுமே. அதான் சார் ஆபத்து. என்ன சொல்றீங்க? ஒண்ணு ஒண்ணு இல்ல, இப்போ நீங்க என்ன பாத்துக்கிட்ட வச்சுக்கீங்க, விடவே மாட்டீங்க. ப்ளீஸ், நீங்க வீட்டுல இருங்க, நான் இதை வந்துடுறேன். ஓகே சார், நான் இங்கே இருப்பேன் சார். லட்சுமி கிட்ட கொடுங்க. நான் கொடுப்பேன். உங்ககிட்ட பேசணுமா? நான் கொடுப்பேன் இப்போ கொடுப்பேன். பிரதர் உங்ககிட்ட பேசணுமா? ஹலோ லட்சுமி, அவரை உட்கார வச்சு காஃபி விட, நான் இதை வந்துடுறேன். சரிங்க. உடனே வரமா? ஆமாங்க, நீங்க உட்காருங்க, காஃபி கொண்டு வரேன். ராமுவும் ரங்கனும் எங்க போனாங்கன்னு தெரியல. நீ செஞ்ச வேலைக்கு போலீஸுக்கு பயந்து நம்ம கிராமத்துக்கே போக வேண்டியது. சும்மா இருக்கா? என் கவலை எல்லாம் அந்த ஆளை வச்சு நாகப்பனை பழிவாங்க முடியாம போச்சுன்னுதான். பழிவாங்க முடியாம. அம்மன் கோயில் தர்மகர்த்தா வாங்க. முதல்ல இந்த பிரசாதத்தை வாங்கிக்கங்க. அப்படி வைங்க, பக்தி வர்றப்ப பூசிக்கிறேன். வர சொன்னீங்களாமே. ஆமா, இந்த வருஷம் அம்மன் கோவில்ல நல்ல வருமானம் போல இருக்க. ஆமாங்க. ஆமா, ஏராளமா செலவு செஞ்சு அம்மனுக்கு அட்டிகையும் வைரத்தோடும் செய்து போட்டீங்க போல இருக்கு. ஆமாங்க. அதே மாதிரி அட்டிகையும் வைரத்தோடும் ஐயாவும் செஞ்சு வச்சிருக்கிறாரு, ஆனா தங்கத்தால இல்ல செம்புல. அப்படிங்களா? ஆமா, நான் செஞ்சது கோயில்ல கோயில் நகை எவ்வீட்லயும் இருக்கணும்னு ஆசைப்படுறேன். ஐயா பயப்படாம செய்ங்க, பாவத்தை என் தள்ள போடு. இருந்தாலும் முடியுமா முடியாதா? என் கையால காரியத்தை செய்ய முடியாதுங்க. தர்மகத்தா ஒரு சீட்டு எடுங்க. வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா. மூணு மூணே நாள் உன் குடும்பத்துக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு முடிச்சு. ஐயா வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா, வேண்டாம் ஐயா.
நாட்டாம தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டான். தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாரா? அப்படியா? பாவங்க உள்ள குட்டிக்காரனாச்சு. நாட்டாமே உங்க அப்பாவுக்கு நாள் வச்சு தரமே. ஆமாண்டா. ராத்திரி உங்க ராத்திரியா இந்த ஊரை விட்டே போயிடலாங்க. வாங்க. அவன் நாள் வச்சுட்டான், காவலுக்கு கூடவே ஆளை வச்சிருவாரு. அவன் எப்படி போறது? அப்படின்னா இப்ப என்னங்க செய்யறது? நமக்கு இருக்கிற வீட்டை வித்துட்டு குழந்தைகளை கூட்டிக்கிட்டு பிறந்த வீட்டுக்கு போயிடுமா? குழந்தைங்க தூங்குறது. காமாட்சி, கடவுள் ஒருத்தருக்கு நாள் வச்சுட்டா அதை முன்கூட்டியே தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா நாகப்ப நாள் வச்சதுனால என் முடிவை நான் முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டோமா? ஆண்டவே, நாகப்ப மூலமா என் முடிவை சொல்லிட்டான். என்னாச்சு? நம்ம ஒரு நாட்டான கோவில் தர்மகர்த்தாவுக்கு நாள் வச்சுட்டாருமா? அப்படியா? அந்த கொலகார பாவிய தட்டி கேட்க இந்த ஊர்ல ஒரு ஆம்பளை கூட இல்லையா? நீ சொல்லிட்டு போயிடுவ. ஊர்ல இருக்க போறது நாங்க. ஏதாவது கேட்டு நாட்டாம எங்களுக்கு நாள் வச்சுட்டா அப்புறம் நாங்க என்னமா பண்றது? மனசு தேத்திக்கிட்டு நடக்க வேண்டிய காரியங்களை கவனிக்க. நாகப்பனுக்கு நாள் வைக்க ஒருத்த வராம போமாட்டேன். கல்வராயமலையா? எஸ் இன்ஸ்பெக்டர். சட்டத்துக்கு கட்டுப்படாத ஒரு கூட்டமே அங்க இருக்குது. அதை அடக்கி ஒடுக்க எந்த இன்ஸ்பெக்டராலையும் முடியல. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதனாலதான் நான் உங்களை அங்க டிரான்ஸ்பர் பண்றேன். கல்வராயமலையா? அது ரொம்ப பயங்கரமான ஊருன்னு சொல்லுவாங்களே. நான் என்ன தனியாவா போறேன்? போலீஸ் டிபார்ட்மெண்டே எனக்கு உதவிக்கு இருக்கு. இதை மட்டும் நான் கரெக்டா செய்துட்டா எனக்கு டிஎஸ்பியா ப்ரமோஷன் கிடைச்சிடும். அப்படியே? நான் இன்னைக்கே ஊருக்கு புறப்படுறேன். அந்த ஊருக்கு போய் நிலவரங்கள் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு உடனே லெட்டர் எழுதுறேன். நீ பாபுவோட புறப்பட்டு வந்துரு. எல்லாரும் சேர்ந்து போலாங்க. லட்சுமி, முன்னப்பட தெரியாத ஊர்ல போய் திடீர்னு இறங்கி கஷ்டப்படணுமா? நாலு நாள் பொறுத்துக்க. அதுக்கு இல்ல, துணைக்கு யாரும் இல்லாம கஷ்டப்படுவீங்களேன்னுதான். லட்சுமி, நாம இல்லன்னா புருஷன் மாறால ஒண்ணு செய்ய முடியாதுன்னுதான் ஒவ்வொரு பொண்டாட்டியும் நினைக்கும். மத்தவங்க எப்படியோ, நான் இல்லாம உங்களால ஒரு நாள் கூட தள்ள முடியாது. உண்மைதான் லட்சுமி, நீ இல்லாம என்னால இருக்கவே முடியாது. நான் சாகிறதா இருந்தா கூட நீ எனக்கு துணைக்கு வந்தாரணும். அப்புறம் அந்த உலகத்துல போய் நான் நீ இல்லாம கஷ்டப்படுறத? அதனாலதான் எல்லா பெண்களையும் போல சுமங்கலியா போகணும்னு நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு முன்னால நான் போயிட்டா உங்களை யார் கவனிச்சுக்கிறது? லட்சுமி, லட்சுமி, நான் இப்ப ஊருக்கு தான் போறேன். ஆமா, நான் ஏதோ பேசிட்டேன்ல. இது பாருங்க, வேலை வேலைக்கு சாப்பிடுங்க, உப்பு காரம் குறைச்சிருங்க, உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒத்துக்காது. புதனோட புதன் எண்ணெய் தேய்ச்சு குளிங்க, பனியில படுத்துக்காதீங்க. அப்புறம் தினம் நைட்ல பால் குடிக்காம தூங்காதீங்க. வேற என்ன? சேவ் பண்ண மறக்காதீங்க. பொறுப்பு இல்லாத புருஷனுக்கு பொண்டாட்டி தான் டாக்டர். அப்ப டாக்டர் சொல்றத செய்ய ஒரு நர்ஸ் வச்சுக்கவா? ஆசை பாரு லட்சுமி. உடம்பு கெடுத்துறாத, டைமாச்சு, நான் புறப்படணும். என்னது இப்ப வந்துருவான் பாபு, அவங்கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லைன்னா அவன் ஏங்கிடுவான். எப்ப ஏறீங்க வண்டி? மூவ் ஐம்பது நீங்க இல்லையே. லேட் ஆச்சு, வண்டி மூவ்மெண்ட் ஏறிட்டேன். என்ன பிரதர், அவசரமா போகும்போது கொஞ்சம் சீக்கிரமா ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? இதே மாதிரி சம்பவம் என் லைஃப்லயும் நடந்தது. என் ஒய்ஃபு கூட அனிமன் போகும்போது ரெண்டு பேரும் ஒரே வண்டியில டிராவல் பண்ணோம். ஆனா அவன் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல, நான் ஒரு கம்பார்ட்மெண்ட்ல. இப்பவும் அதை நினைச்சா ஒரே சிரிப்பா இருக்கு. எங்க வேலை பாக்குறீங்க? எக்ஸ்போர்ட் பிசினஸ். என்ன எக்ஸ்போர்ட் பிசினஸ்? என்ன எக்ஸ்போர்ட்? ஊர்கா. என்ன பிரதர், இந்த வண்டி திருச்சிக்கு போவாதா? சேலத்துக்குள்ள போகுது. திருச்சி போவாதா? ரெண்டாவது பாகம் தானே ஏறுனேன்.
என்ன சார் இப்படி ஏமாத்துறாங்க? கட்சிங்க மாத்திர மாதிரி உங்களை பிளாட் மாத்திட்டு இருக்காங்க. நான் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். சார் இங்கேயே டாக்ஸி பிடிச்சு போயிடுறேன் சார். கோபி, கோபி நீ யாருன்னு எனக்கு நல்லா தெரியும். என்ன ஏமாத்த நினைக்காத. என்ன பாக்குறீங்க? இவர்தான் நம்ம ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். மரியாதை பண்ணுங்க. இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மனுஷாலங்களிலேயே இவங்க ரெண்டு பேர் தான் வந்திருக்காங்க. மத்தவங்க ஏன் வரலன்னு நீங்க அங்க வந்து தெரிஞ்சுக்குவீங்க. இன்ஸ்பெக்டர் சார் போலாங்களா? டிக்கெட் பிளீஸ். சார் கம்பார்ட்மெண்ட்ல உங்க பர்ஸ விட்டுட்டீங்க. ஒருவேளை இதுல இருக்குதா பாருங்க டிக்கெட். தப்பான எண்ணத்துல எடுக்கல சார், உங்ககிட்ட கொடுத்துடலான்னு தான் சார். தேங்க்யூ. இன்ஸ்பெக்டர் சார், குதிரை வண்டி பயணம் முடிஞ்சு போச்சுங்க. அடுத்தது படகு பயணம். உங்க சைக்கிள் நீங்க பிடிங்க. இந்தாங்க. நீங்க தங்க போற குவார்டர் சார். எஸ் சார். இங்க டைனிங் ரூம் எங்க? டைனிங் ரூம் இது இதுதான் போல இருக்கு சார். வணக்கம் சார். வணக்கம். யார் நீங்க? இந்த ஊருக்கு மாத்திராய் வர்ற அதிகாரிகளுக்கு மேலதிகாரி வந்து சமைச்சு போடுற வரைக்கும் கந்தாசாமி சமையல். மேலதிகாரிகள் சமைக்கிறாங்க? ஆமா சார். எப்பேற்பட்ட அதிகாரியா இருந்தாலும் அவங்க சம்சாரம் தானே மேலதிகாரி. அவங்க வந்து இறங்கிட்டா கந்தாசாமிக்கு வேலை இல்லை. ஐயாவுக்கு எப்படி? இன்னும் கல்யாணம். நீங்க 8 மணி வண்டிக்கு வர்றதா ஏற்று சொன்னாரு. உடனே ஓடி போய்
குஞ்சு கோழியா கொண்டு வந்து சூப்பு சோறு ரெடி பண்ணிட்டான் கந்தசாமி. அப்படியா? ஆமா சார், அந்த குஞ்சு கோழி ரெக்கையை தவிர மத்ததெல்லாம் அப்படியே இருக்குது. ஆனா ஒத்தக்கால் கோழியா போச்சு. இன்னொரு கால எங்கன்னு கேட்காதீங்க, கந்தசாமி வருத்தப்படுவான். கந்தசாமி நான் தாங்க, எப்பவுமே என்ன நான் தாழ்வா தான் சொல்லிக்கிறேன். சாரி, இத பாரு, அந்த ஒத்தக்கால் கோழி குஞ்சம் எல்லாம் சமையல் பண்ணிருக்கல, அசிக்க கொண்டு வா, பசிக்குது. உடனே கொண்டு வர்றான் கந்தசாமி. வேலை ஜரூரா நடக்கணும். அட, நீங்க ஒண்ணு ஜெயில் எடுப்பு மாதிரி எரிஞ்சுக்கிட்டே இருக்குது. இப்ப சாப்பாடு வரும், சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துங்க, நாளைக்கு டியூட்டில ஜாயின் ஆயிடலாம். இடையில உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா கிருஷ்ணான்னு கூப்பிடுங்க, ஆபத்து பார்த்த ஒரு மாதிரி வந்து நிப்பேன். ஈஸ்வரா வந்து கூப்பிட்டா சம்பந்திங்களா? சே, நான் வந்து நிக்கிறேன். நாயினு கூப்பிடுங்க, இவங்களை அனுப்பி வைக்கிறேன். ஏயா போயா போயா. சார், நான் வரேன். ஆளை பார்த்தா பயங்கர சூடு மாதிரி தெரியுது, மசாலாவை அள்ளி விடு. நீ ஒண்ணும் கவலைப்படாத, பெப்பர் சால்ட் அள்ளி எரியுற. போற போக்க பார்த்தா இவர் கோழி குஞ்சு பத்தாது, கோழி தண்ணியே வேணும். ரெண்டு வருஷமா சோள கழியும் கீரையும் தின்னு நாக்கு செத்து போச்சு. போக சோள கழியும் கீரையுமா? இது எங்கேயோ இல்ல கொடுப்பாங்க. அது நம்ம நாட்டு வைத்தியர் எனக்கு சொன்ன பத்திய சாப்பாடு. என்னமோ ஏதோ ஒன்னு பயந்துட்டான் கந்தசாமி. அறுக்காதே, அசதியா இருக்கு, ஆளை விட்டு எடுத்துட்டு போ. இதையெல்லாம் எடுத்துக்கிட்டு போறான் வர சார். பெரியாடா நீடே, பெரியாடா அதிர்ஷ்டக்காரன்டா, பொழிச்சுக்கவே போ, எங்க போனாலும் பொழிச்சுக்கடா. போலீஸ் கிட்ட இருந்து தப்பிச்சுட்டு வந்தவனே போலீஸ் நினைச்சிட்டாங்க மனத்த. சரி பாவம், அவங்கள திட்டக்கூடாது, நல்ல ஆளு. மாப்பிள்ளை மாதிரி என்ன உபசாரம்டா உனக்கு, வசதி சாப்பாடு. சரிப்பா, முத முத எப்படி இருக்கும், போக போக என்ன யாருக்கு தெரியும். சரி விடு, நம்ம வாழ்க்கை தான் முடியாது போச்சே. ஒண்ணு தலைமறைவா சுத்தணும், இல்ல தலை குடிஞ்சுக்கிட்டே உள்ள போனோம், அவ்வளவுதானே. சரி, இங்க தலைமறைவா இருக்கிறதுக்கு வசதியான இடம், தேசம் தெரியுற வரைக்கும் டேரா போட்டுட வேண்டியதானே, அதுக்கப்புறம் பாப்போம் யார் யார் தலைவர் என்ன எழுதிருக்கானோ யாருக்கு தெரியும். என்ன சொல்ற, கரெக்ட் தானே, தப்பு என்ன சொல்லு, கரெக்ட் தானே, அவ்வளவுதான் டன்னு. எங்க இருக்கு போலீஸுக்கு பயந்து ராமுவையும் ரங்கனையும் டவுன்லயே விட்டுட்டு வந்துட்டோம். இப்ப பொழப்புக்கு என்னடி பண்றது, எப்படியும் வந்துருவாங்க அக்கா, கொஞ்சம் பொறுமையாரு. ஆமா, இன்னைக்கு வருவாங்க நாளைக்கு வருவாங்கன்னு வாரம் ஒண்ணு ஆயிடுச்சு, இப்படியே வேலைக்கு போகாம இருந்தா எப்படி. கௌரி, தேயில தோட்டத்துல கூடி கால் எடுக்கிறாங்களா, வா நம்மளும் போய் வேலை கேட்போம். சரிக்கா வா. நல்லா இருக்கா? இது நல்லா இருக்கு. நான் ஹாஸ்பிடல் பார்த்தா ஏன் பயப்படாதான்னு பாக்குறேன். சார் பொறுப்புங்களா? இதை கையில குடுத்துட்டீங்களா? போட்டுக்கல. யோ தெரியாதயா, அப்ப போட்டுக்கலாம், இப்ப டைம் இல்ல. சார் சார், உங்க இடம் இங்க இருக்கு சார். யோ நமக்கு தெரியாதா? கம்பிங்க எல்லாம் ஸ்ட்ராங்கா இருக்கா இல்லையான்னு பார்த்தேன், ஸ்ட்ராங்கா இருக்கு. எங்க உட்கார கூடாதா? உட்காரலாம், உங்க போலீஸ் ஸ்டேஷன், நீங்க இன்ஸ்பெக்டர், தாராளமா உட்காரலாம். நான் அங்கே உட்காரேன். உட்காருங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வச்சுட்டோம், இருந்தாலும் முக்கியமான மூணு பேரை உங்களுக்கு இங்க அறிமுகப்படுத்தி வைக்கணும். யாரையாவது? 380+41J, 380+41A, 380+75.
என்ன இது வாய்ப்பாடு மாதிரி இருக்கு, ஒண்ணுமே தெரியல. வாய்ப்பாடா? இது என்ன, பள்ளிக்கூடமா போலீஸ் ஸ்டேஷனா? சார், நீங்க ஒரு இன்ஸ்பெக்டரா இருந்துகிட்டு உங்களுக்கு ஐபிசி ரூலே தெரியல சார். ஐபிசி ரூல்ஸ் தெரியாயா? அந்த ஆட்கள் யாரும் தெரியல. அவர் என்னமோ விவரமா தான் இருக்காரு, நாம தான் என் விவரம் கிட்டு போய் அலையிறோம். 1617 நேரா லாக் அப் ரூம் உள்ள போய் அந்த பாய்லர், பர்ஸ், அண்டா எல்லாத்தையும் அள்ளிட்டு வா. அதெல்லாம் ஏன் கொண்டு போய் உள்ள வச்சிருக்கீங்க? ஒன்னா வரும் பாருங்களேன், வாயா. சார், இவன் இருக்கானே, ஒரு அப்பாவினுடைய பர்ஸ பிக் பாக் அடிச்சுட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க எல்லாம் விரட்டி பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க. சார், இந்த பையன் இருக்கானே, இவன் கிணத்தடியில பல பலனு விளக்கி வச்சு அண்டாவை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல இருந்தவங்க எல்லாம் லகக்குன்னு பிடிச்சி எங்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். இது இருக்கானே, சுடுதண்ணியோட பயிலரை தூக்கிட்டு ஓடிட்டான் சார். அக்கம் பக்கத்துல உள்ள விரட்டி பிடிச்சி என்கிட்ட ஒப்படைச்சாங்க சார். எல்லா அக்கம் பக்கம் உள்ளவங்க பிடிச்சு கூட்ட கேஸ்டாரா? நீங்க யாரும் பிடிக்கலையா? சார் 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 சார், முயற்சி பண்றோம் சார். பெரியவங்க யார்கிட்ட திருந்தாங்க சார்? ஒரு அப்பாவி பர்ச பறி கொடுத்தான்னு சொன்னேன் சார, அது நான் தான் சார். அண்டா, அது எனக்கு சொந்தமானது சார். என் பொண்டாட்டி கையாலேயே பரபரன்னு வளைக்கி வச்சேன் சார். பாய்லர்? அது நான் தான் சார். தெரியுது. ஏன் உங்களுக்கு வெக்கமா இல்ல? ஐயா கேக்குறாரு, உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? நான் சொல்ல உங்களுக்கு இல்ல, அவங்ககிட்ட ஏமாந்ததும் இல்லாம ஏதோ பெரிய பேங்க் உள்ள வச்ச மாதிரி உள்ள போட்டுருக்கீங்களா? வெளிய விடுற அடிக்கடி தேடாதீங்க, அல்பத்திரமா தேடாதீங்க. என்ன நல்லா இருக்கு உங்களுக்கு இப்ப சொல்ற, உங்க மூணு பேருக்கும் சொல்ற, குடிச்சான் கூத்தடிச்சான் திருநா கொள்ளடிச்சான்னு எவனையாவது பிடிச்சிங்க கொண்டு வந்தீங்க, நான் மனுஷனா இருக்க மாட்டேன். ஆமா சரி சார், இனிமே இந்த மாதிரி புகாருங்க வந்தா காதல் எடுத்துக்காதீங்க, என் கண்ணில காட்டாதீங்க. என்ன போ, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். என்னையா இந்த ஆளு யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன். யாரு இந்த ஆள்? இன்ஸ்பெக்டரே இல்ல, ஒரு அகிம்சாவாதி. தெரியாதனமா இன்ஸ்பெக்டரா வந்துட்டாரு, அதனாலதான் யாரையும் அடிச்சு துன்புறுத்தி உள்ள போடக்கூடாது. அன்பாலையும் பண்பாலையும் தான் கட்டுப்படுத்தணும்னு சொல்றாரு, அதனாலதான் அந்த மூணு பேரையும் அனுப்பிட்டு நம்ம மூணு பேரையும் கேசே பிடிக்க கூடாதுன்னு சொல்லிட்டாரு. இதுக்கு முந்தி 999 கேச கண்டுபிடிச்சு கொண்டுட்டு வந்துட்டோம். அடைய ஐயா, நீ ஒருத்தன் ராஜு, நமக்கு வர வேண்டிய மாமல எல்லாம் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்துட்டு இருக்க. நாம மறந்தா கூட ஊர் ஜனங்க மறக்காம நம்ம வீடு தேடி வந்து கொடுத்துட்டு போறாங்க துர. அதனாலதான்டா நான் ஆட்டாமையா இருக்கேன். அது எல்லாருக்கும் தெரியும், ஆனா ஒருத்தருக்கு மட்டும் தெரிய வைக்கணும். யார் அது? புதுசா வந்திருக்கிற இன்ஸ்பெக்டர். அழைச்சிட்டு வாங்க, புரியா வைப்போம். என்ன இன்ஸ்பெக்டர் காணும்? லீவு போட்டு ஊரை சுத்தி பார்க்க போயிட்டாரா? எனக்கு ஒண்ணும் புரியலையே சார். என்னையா என்னையா? சார் சார் ஐயா, ரொம்ப நேரம் தூங்கிட்ட போயிருக்க. என்ன பார்வை, இன்ஸ்பெக்டர் ஏன் லாக்அப் ரூம்ல தூங்குறானே? என்ன லாக்அப் ரூம்ல தூங்குறவங்க கூட மனுஷன் தாயா? அவங்க கஷ்ட கஷ்டங்க எப்படி இருந்து நான் தூங்கி டெஸ்ட் பண்ணி பார்த்தேன். ஐயோ, பொய் சொல்லக்கூடாது. நான் எத்தனையோ ஒருங்க லாக்அப் ரூம் எல்லாம் பாத்திருக்கேன், ஆனா இந்த மாதிரி ஒரு லாக்அப் ரூம் என் வாழ்க்கையில பார்த்ததே கிடையாது. என்ன மாதிரி தூக்க முடியும் தெரியுமா? சார், அப்ப ஒண்ணு செய்யுங்களா, ஐயாவுடைய டேபிள் சேர அந்த ரூமுக்கு மாத்திட்டுங்களா?
முதல்ல உன்னதான் என் வேற ஸ்டேஷன் மாத்தணும். நான் என்ன பேசுறோம் எனக்காவே பேசுறேன். எஸ்கூஸ் மீ சார். நான் இப்ப சாப்பாடு போறேன், சாயந்தரம் தான் வருவேன். எந்த புகார் வந்தாலும் வாங்கவே மாட்டோம். பெரிய புள்ளி, இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு எந்த இன்ஸ்பெக்டர் வந்தாலும் அவரை பார்க்காம இருந்ததே கிடையாது. அவரை நீங்க பார்த்து வைக்கிறது ரொம்ப நல்லது சார். பிளீஸ் போயிட்டு வாங்களே. இன்ஸ்பெக்டர் வாங்க. சௌக்கியமா? முதல் சந்திப்பிலேயே முழு கைய கொடுக்க பழக்கம் எனக்கு இல்ல. ரொம்ப எச்சரிக்கையா இருப்பீங்க போல இருக்க. அது சரி, பின்னால நிக்கிற அந்த ரெண்டு பேரு யாரும் தெரிஞ்சுக்கலாமா? திரும்பியே பாக்கல, பின்னாடி ஆள் நிக்கிறது எப்படி கண்டுபிடிச்சீங்க? என் தலைய சுத்தி கண்ணுன்னு போலீஸ் டிபார்ட்மெண்ட் சொல்லுவாங்க, அது தப்பு. என் எதுல நிக்கிற உங்க கண் மூலமா தான் பின்னால என்ன நடக்கிறதுன்னு பாக்குற வழக்கம். போலீஸ் அதிகாரிகள்லயே நீங்க ரொம்ப அபூர்வமான ஆள். போலீஸ் டிபார்ட்மெண்ட்லயே அப்படிதான் சொல்லுவாங்க. அவன் இவங்க ரெண்டு பேர் யாரும் சொல்லவே இல்லையே. இது ராஜு, இது வேலு. ரெண்டு கை இல்லாம ஒரு மனிதன் எப்படி வாழ முடியாது? அது மாதிரி இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னாலே வாழ முடியாது. ரெண்டு கை இல்லாம ஒருத்தனால வாழ முடியும், ஆனா இதுல என்ன வாழ இருக்கா? அது எனக்கு நிறைய இருக்கு. அப்படி இருக்கிற மாதிரி தெரியலையே. எதை வச்சு சொல்றீங்க? அது இருந்திருந்தா இவங்க ரெண்டு பேர் இல்லாம என்னால வாழ முடியாதுங்கிற வார்த்தையே உங்க வாயிலிருந்து வந்திருக்காரு. இது முதல் சந்திப்பு, போக போக எங்களை பத்தி புரிஞ்சுக்குவீங்க. என்ன எதுக்காக சந்திக்கணும் சொல்லு. இந்த ஊருக்கு எந்த போலீஸ் அதிகாரி வந்தாலும் அவங்க தேவைகளை பூர்த்தி பண்றது என் வழக்கம். அதுக்கு பதிலா உங்க தேவைகளை அவங்க பூர்த்தி பண்ணணும் அப்படிதானே? மன்னிக்கணும் இன்ஸ்பெக்டர், என் தேவைகள் எதுவாக இருந்தாலும் இந்த ஊர் ஜனங்க என் வீட்டு கதவை தட்டி தான் தருவாங்களே தவிர எவன் வீட்டு கதவையும் நான் தட்ட மாட்டேன். அப்போ என்கிட்ட என்ன எதிர்பார்க்க? உங்க மனப்பூர்வமான நட்பை கொடுத்தா போதும். அது என்கிட்ட நிறைய இருக்கு. இப்ப என்ன குடுக்கணும் நினைச்சீங்களோ அது சீக்கிரம் கொடுத்துடும். இன்ஸ்பெக்டர் நீங்க ரொம்ப புத்திசாலி. சார் சார் சொல்லுங்க ஐயா. இந்த ஃபைல படிச்சு பார்த்துட்டு கையெழுத்து போடுங்க சார். ஃபைல படிச்சு பார்த்துட்டு வீட்டில் சௌக்கியமா? எல்லாரும் நல்லா இருக்க சார். என்ன நாள்? நல்ல நாளா? நல்ல நாள் ஞாயிற்றுக்கிழமை திருவிழா. நம்ம காளியம்மன் கோயிலுக்கு இன்னைக்குதான் கூழ் ஊத்தி கடாபலி கொடுப்பாங்க. கடாபலி? ஆடு வெட்டுறது சார். ஆடு வெட்டுறான்? ஆடு வெட்டுறான். போய் கையெழுத்து போட சொல்றீங்களே, முத முத கையெழுத்து போடுறேன். வேற நாள் வச்சுக்குவோம். சரி, நாளைக்கு வச்சுங்க. திங்கக்கிழமை அதாவது சோமவாரம் பொம்பளைங்க தலைக்கு ஊத்திக்கிட்டு மஞ்சள் முகத்தை நிறைய பூசிக்கிட்டு குங்குமத்தை வச்சுட்டு மங்களகரமா இருப்பாங்க. நீங்க போடுங்க கையெழுத்து. ரொம்ப நல்ல நாள். பொம்பளையிலேயே இருப்பியே. பொம்பளைக்கு என்ன, எனக்கு ஒரு சென்டிமெண்ட் சார். ஆசை இல்லையா? ஆசை இல்ல, எல்லாம் சகோதரி மாதிரி. என்ன நீங்க ஏதாவது சேருவீங்க? அவர் ஒரு பெரிய இன்ஸ்பெக்டர். சொல்லுங்க என்னையா அல்பதானமா பேனாவை கேட்கிறேன். கொடுத்துருங்க சார், நம்ம வேற வாங்கிக்கலாம். வாங்கிக்கலாம். தூக்கே. அந்த கையெழுத்து போட வேண்டிய பையில தான் கொண்டு வாங்க. அறிவு இருக்கு அவனுக்கு. இருக்கு சார். தூக்கு.
தூக்கிட்ட சார். போடு. போட்ட சார். பிரி. பிரிச்சுட்ட சார். பேனாயிடு. வா வா. வாள் உருவுறா மாதிரியா இருக்கு சார். இருக்கு இருக்கும். எதுக்கு வரா? எல்லாம் எதுக்குத்தான், நம்மளாச்சே. வணக்கம் இன்ஸ்பெக்டர். அந்த பொண்ணுங்க? எந்த பொண்ணு? இன்னைக்கு கடத்திட்டு வந்தீங்களே அந்த பொண்ணை தான் சொல்றேன். உங்களுக்கு பொண்ணு வேணும்னு நம்ம துரைகிட்ட சொல்லி இருந்தா நல்ல பொண்ணா பார்த்து அனுப்பியிருப்பார். அந்த பண்ணியார் பண்ணிக்கு இருக்கிற புத்தி எனக்கு இல்லடா. சொல்லு அந்த பொண்ணுங்க. ஜகு, அந்த பொண்ணு எங்க இருக்குன்னு சொல்லிடுறா. இன்ஸ்பெக்டர், அந்த பொண்ணு இந்த பீப்பா சாராயம் காலியாக இருக்கிறதுக்குள்ள இந்த இடத்தை காலி பண்ணிடு. இல்ல, Thank you.
வாழ்க்கையிலே முத முறையா தப்ப ஆடிட்டடா. அதான எனக்கும் புரியல. ரொம்ப நல்லா இருக்கு. இதெல்லாம் நான் கொண்டு போன நேரத்துல தானே அந்த பொண்ணை கடத்தி கொண்டு வந்து வச்சிருக்கேன். இதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அந்த பொண்ணை அனுப்பு. பொண்ணா, யார் சொன்னது? யார் சொன்னாங்க? உன் கைகளையே கேளு. ஏண்டா? எங்களுக்கு எதுவுமே தெரியாதுன்னு தான் சொன்னோம். எனக்கு தெரியும், அந்த பொண்ணு உன்கிட்டதான் இருக்கா. அந்த பொண்ணு மேல உன் விரல் பட்டிருந்தா விரல வெட்டுவேன், கைப்பட்டிருந்தா கைய வெட்டுவேன், அவ கலங்கப்பட்டிருந்தா உன் கழுத்தையே வெட்டுவேன். ஜாக்கிரத. இந்த நாள் வைக்கிற வேலை எல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் நாட்டாம. இன்னைக்கு சூரியாஸ்தமத்துக்குள்ள அம்மன் கோயில் வாசல்ல அந்த பொண்ணை கொண்டு வந்து ஒப்படைச்சிடு. இல்ல உயிரிழக்க தயாரா நீ அங்க வந்து சேர்ந்துடு. ஓகே, எடுக்க போற முடிவு புத்திசாலித்தனமா இருக்கட்டும். சீட்டை திருப்புங்க, நான் பாத்துக்கிறேன். தம்பி, வயசுல மூத்தவ, நான் சொல்ற கேளப்பா. அந்த படுபாவி நாகப்ப யாருக்குமே அடங்க மாட்டா. அவனோட மோதி ஆபத்தை உண்டு பண்ணிக்காதே. கையெடுத்து கும்பிடுற, போயிடப்பா போயிடப்பா. பாட்டி, உங்க அன்புக்கு ரொம்ப நன்றி. ஓரமா நின்னுகிட்டு என்ன நடக்க போதுன்னு பாருங்க. மாதிரி ஒண்ணு நடக்கலக்கா. சரிமா, உன்னை காப்பாத்தன இந்த இன்ஸ்பெக்டருக்கு நன்றி சொல்லுவோம். வா இன்ஸ்பெக்டர் ஐயா, பாத்திரத்துல என்னென்னமோ சொல்லிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க. இவதான் என் தங்கச்சி, கும்பிடுறேனுங்க. என்னுடைய காணிக்க ஆடு நடைஞ்சதுன்னு ஓனாயி அழுதகார அதுபோல இருந்ததையா நாகப்ப செஞ்சவத. ஆடு நான் அஞ்சு ஆடுதடி ஓனா
நீ இவ்வளவு முட்டாளா இருப்பேன்னு நான் நினைக்கலையா? பல வருஷத்து விரோதம். அப்ப நான் சின்ன பொண்ணு, சந்தைக்கு போயிட்டு நானும் எங்க அப்பாவும் நாங்க வளர்த்த ஒரு ஆடும் ஊருக்கு திரும்பிக்கிட்டு இருந்தோம். அதோ போது பாரு, அவன் தீனி இஷ்டத்துக்கு போய் தின்னுட்டு வா. தெரியாம மோதிருச்சு, மன்னிச்சிருங்க ஐயா. ஏண்டா தோசிக் பயல, உன் கெடா வம்ப இழுத்துருச்சு. இந்த நாகப்பையனி பின்வாங்க மாட்டான், ரெண்டையும் மோதி பாத்திர வேண்டியது. ஐயோ வேண்டாங்க. அப்படி நீங்க முடிவு கட்டிட்டா அதுக்கு நான் தயாருங்க. நான் பரிசு கொடுக்க வேண்டாம், வா வா, தைரியமா வா.
ஏதாவது செய்யறதா இருந்தா நாலு பக்கம் யோசிச்சு செய்யணும். எவ்வளவு பெரிய குற்றங்களை செஞ்சு நான் வந்திருக்கேன் தெரியுமா? அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டர் கொலை பண்ணி அவன் பேரை தான் வாழ்ந்துட்டு இருக்கேன். போலீஸ் ஒரு நாள் உண்மை வெளியே வரும், அப்ப நிச்சயம் நான் மாட்டிக்குவேன். இப்படி ஏதாவது செஞ்சுட்டு வந்திருப்பேன் நான் சந்தேகப்பட்டேன். இப்ப சொல்லுங்க, நான் எப்படி இங்க வாழ முடியும்? சரி, நீ இங்க இருந்து போய் என்ன செய்வேன்? கொள்ளையடிப்ப, கொலை செய்வேன். அதை விட நீ இங்க இருக்கிறது ஒண்ணும் பெரிய குத்தம் இல்ல. நீ செய்ய போற நல்ல காரியம் இதுவரைக்கும் நீ செஞ்ச குத்தங்களுக்கு எல்லாம் பரிகாரமா இருக்கட்டும். என்ன சொல்ற? உன்னை இருக்க சொல்றது என் சுயநலத்துக்கு நினைக்காத, நீயே முடிவு பண்ணிக்க. தீபாவளி கொண்டாடுறாங்களா? தீபாவளி இதுக்கு காரணம் நீங்க தான். ஊருக்கெல்லாம் நாடு வைக்கிற நீங்க கேவலம் ஒரு இன்ஸ்பெக்டருக்கு வளைஞ்சு கொடுத்தது அவமானம். வேலு, இந்த நாகப்பா ஒருத்தனுக்கு நாள் வச்சுட்டான், அவன் கடைசி ஆசைகளை நிறைவேற்றிக்கிறதுக்கு அவகாசம் கொடுப்பாங்கிறது உனக்கு தெரியாதா? அப்படின்னா அவனோட கடைசி ஆசை அந்த பெண்ணை காப்பாத்தி கொண்டு போய் அவங்க அக்காட்ட ஒப்படைக்கிறது, அதையும் நிறைவேற்றி இனி பாக்கி இருக்கிறது. அஞ்சு, இன்னைக்கு அஞ்சாவது நாள், அவன் தலையன அவன் கையில பார்க்கணும். இத்தனை வருஷமா இந்த நாகப்பனை பத்தி என்னென்ன புகாருங்க வந்தது? எந்தெந்த புகார்களுக்கு நீங்க விசாரணை நடத்துனீங்க? என்னென்ன கேஸ் எழுதியிருக்கீங்க? மேல் நடவடிக்கை என்ன எடுத்தீங்க? எவ்வளவோ கேஸ் போட்டோம், எவ்வளவோ விசாரணை நடத்தணும். பொறுப்பான இன்ஸ்பெக்டர் இல்லாததுனால ஒண்ணுமே செய்ய முடியல சார். நான் சொல்றேன், அவனுக்கு சம்பந்தப்பட்ட அத்தனை பைல்களும் என் மேஜுக்கு வந்தாகணும் ஒரே வாரத்துல. என்ன சார்? எனக்கு மனசு சரியில்லை. மனசு ஏன் சரியில்லைன்னு கேக்குறியா? சொல்றேன், அன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்தாரு ஒரு தொங்கு மீசக்கார, அவர்தான் இந்த ஊருக்கு வந்திருக்கிற புது இன்ஸ்பெக்டர். வந்த அன்னைக்கே நாகப்பனை மண்ணுக்காவ வச்சுட்டாரு. ஆம்பளைன்னா அவர் ஆம்பளை, என்னமோ தெரியல, அவர் மேல எனக்கு ஒரு மயக்கம். தனியா சந்திச்சு பேசலாம்னா ஒருத்தன் குறுக்க நிக்கிறான். அத போறேனே அந்த விளக்கிறதான். அவன் மட்டும் இல்லன்னா எவ்வளவு நல்லா இருந்திருக்கும் தெரியுமா?
குட். என்ன ருசி? டேய் கந்தசாமி, நீ மட்டும் பொம்பளையா இருந்திருந்தா இப்பவே உனக்கு தாலி கட்டி என் பொண்டாட்டி ஆக்கிருப்பேடா. நீயா பொம்பளையா இருந்தா தாலி கட்டுவேன்னு சொன்னீங்களே, இப்ப என்ன செய்ய போறீங்க? ஏகம் பாயிண்டே வரிய. அம்மா, இத நீயா செஞ்சு வச்ச? யாருக்கு தெரியும், நீங்க தூங்கிக்கிட்டு இருந்தீங்க, ஐயோ பாவம்னு இத்தனையும் பண்ணி வச்ச. ரொம்ப நன்றி. உங்களுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேனுங்க. என்ன திடீர்னு வாங்க போங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் ஆச்சே, அதனாலயா? அம்மா, நியூஸ்பேப்பர் சொன்னா நீ என்ன செய்வியா? ஆமா பாக்க, எனக்கு மீன் குழம்பு வச்சு பாக்கலாம். இவ்வளவுதானா உனக்கு மீன் குழம்பு வைக்க தெரியுமா? ஐயோ ஐயோ ஐயோ, எனக்கு மீன் குழம்பு ரொம்ப பிடிக்கும். இந்த கந்தசாமி இருக்கானே, உனக்கு மீன் கண்டாலே பிடிக்காது, கண்ணுல காட்டவே மாட்டேங்கிறான். அந்த ஆள் கிடக்கிறான், நான் வைக்கிறேன் பாருங்க மீன் குழம்பு. இப்போ 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 இப்போ. ஆனா அதுக்கு முக்கியமா ஒன்னு தேவை. என்ன ஒண்ணு? சட்டு பானை உப்பு காரம் மிளகா நல்ல எண்ணெய் சீமெண்ணெய் எல்லாம் இருக்க, அது மட்டும் இருந்தா மீன் குழம்பு வைக்க முடியுமா? அடுப்பு இருப்பு, அது இருக்க வேற வேணும். மீன் வேணும். ஆமா மீன் வேணும். அது எங்க கிடைக்கும்? ஆத்துலதான் கிடைக்கும், பிடிச்சு கொடுங்க. சியா வெச்சு தர. போடு டிஃபன். அது கிடைக்கட்டும். வா வா, கையால சமைச்சு போட்டா நான் நாலு படி சாப்பிடுவேனே. என்னங்க இது, கையெடுங்க. இவ்வளவு தூரம் நெருங்கியாச்சு, இனிமே ஆனாவனால இருந்து ஆரம்பிச்சிட வேண்டியதான். அங்க பாருங்க, அது ரெண்டும் நம்மளையே பாக்குது. இது ரெண்டுக்கும் விவசாய கிடையாது. அம்மா, உங்க எஜமானியம்மா கிளுகிழுப்பா இருக்கிறானே, கொஞ்சம் ஓரம் கட்ட வேணா. நம்ம ரெண்டு பேரும் ஒதுங்கிடலாமா? கொஞ்சம் இருங்க. என்ன? ஆமா, உங்க ரெண்டு பேரும் காரணம் பத்தி எதுவும் தெரியாதா? கொஞ்ச நேரம் சந்தோஷமா இருக்க விடுங்களேன். கட்டு, தன்னோட காலையும் சேர்த்து கட்டு. ஏன்னா நம்ம பேசலாம் கேட்கும். அந்த ஆட்டை கட்டு. பாத்தீங்களா, இப்ப இப்படி. இனிமே இது எனக்கு நாம என்ன செஞ்சாலும் ஒண்ணும் தெரியாது. பொன்னி, நீ ரொம்ப மீன் பிடிக்கணும் வெறும் கை வச்சுட்டு வந்தா எப்படி? வலை தூண்டில் ஒண்ணுமே இல்லையே. ஆமா, இப்ப என்ன பண்றது? வேட்டி அவருங்க. வேட்டி அவுக்குறதா? இந்த வேட்டி அவுக்குற வேலை நமக்கு கிட்ட வேணா, என்ன விளையாடுறேன்? நீ மீன் பிடிக்கணும்னா வேட்டி அவுத்துதான் ஆகணும். சீக்கிரம். ஏய் இல்ல, அவுக்கு 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 அவுக்கு. என்ன நீ அந்த பக்கத்து? இப்படி வா. அப்படியே தண்ணியில விட்டு தூக்குங்க, ஏதாவது மாட்டோம். உங்களுக்கு மீன் குழம்பு திங்க குடுத்து வைக்கல. ஏன் குடுத்து வைக்கல? எல்லாம் குடுத்து வச்சிருக்கோம். தானிய ஒத்து கூட மீன் பிடிக்கலாம். எனக்கு வெக்கமா இருக்கு. வெக்கமா? நம்ம மட்டும் வைக்கலையா என்ன? நீ சொன்ன உடனே வேட்டி ஒத்து குடுக்கல. இப்ப பார்த்து தண்ணி நம்ம போயிடுச்சு. அதனால தெரிய தானிய ஒத்து கூட மீன் குழம்பு சாப்பிட்டே ஆகணும். வேணும்னா நான் கண்ணை முடிக்கிறேன். நம்பலாமா? அவன் தானி சத்தியமா சொல்றேன் பாரு. என்ன பிடிங்க? அப்படியே கடிச்சு திங்கலாம் போல். பார்த்து ரசிச்சுக்கிட்ட மீனையும் விட்டுட்ட, என் மனசையும் விட்டுட்ட. Oh,
இன்னைக்கு அஞ்சாவது நாள், உன் தல போற நாள். Thank you.
தன்னையே கொடுத்தவதான் மனைவி. உனக்கு யார் வேணுங்கிறது நீயே முடிவு பண்ணிக்கோ. பாத்தியா வேலை, என் முன்னாடியே ஜனங்க எவ்வளவு தைரியமா போயிட்டு இருக்காங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த இன்ஸ்பெக்டர் துரை. ஆமா, ஏன் ஒரு கைய வெட்டி இருந்தா கூட நான் கவலைப்பட்டிருக்க மாட்டேன். ராஜு என்கிட்ட பிரிச்சுட்டான். கவலைப்படாதீங்க, இனிமே உங்களுக்கு அந்த ரெண்டு கையும் நான் தான். இன்னைக்கு வரலமா? பொறுப்பிட்டு போய் எத்தனை நாளாச்சு? எழுதின லெட்டர் எதுக்குமே பதில் இல்ல. Thank you.
அடிக்கடி நெட்டு வருது, யார் எழுதுறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. கை நாட்டா இருந்தாலே தான் வந்து எங்கடா வாங்கப்பா சார். இப்ப ஒரு கல்லூரிக்கு போயிருக்காரு சார். அப்படியா? ஆமா சார். எங்கடா போற? நான் ஸ்கூலுக்கு போறேன் சார். ஸ்கூலுக்கா? ஏய், உன் மூஞ்சிய பார்த்தா படிக்கிற பையன் மூஞ்சி மாதிரி இல்லையாடா. நான் நல்லா படிப்பேன் சார். யார் சொன்னா? நான் சொல்றேன் சார், நான் நல்லா படிப்பேன். அப்படியா? ம், பாக்கலாம்டா. லெட்டர் படி பாக்கலாம். படுறா ராஸ்கல், படி. அன்புள்ள கணவருக்கு இதற்கு முன் பல கடிதங்கள் எழுதினேன், பதில் இல்லை. கவலையாக இருக்கிறது. அந்த கடிதம் உங்கள் கைக்கு கிடைக்கும் சமயம் நானும் குழந்தையும் ஊருக்கு போட்டிருப்போம். ஸ்டேஷனில் சந்திக்கவும். இப்படிக்கு உங்கள் மனைவி லட்சுமி. நீங்க? என் கனவு தான் இந்த ஊருக்கு இன்ஸ்பெக்டர். ஆமா, நீங்க எப்படி இங்க? நானு இந்த ஊர் சப் இன்ஸ்பெக்டர். ஓ, அப்படியா? ஆமா, நீங்க இன்னைக்கு ஊர் வரீங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொன்னாங்க. நான் ஸ்டேஷன் கொண்டு அனுப்புறதுக்குள்ள நீங்களே வந்தீங்க. பாபு இல்ல? ஆமா, அவர் எங்க? அவருக்கு அஞ்சு ஸ்டேஷன்ல டியூட்டி, இன்ஸ்பெக்ஷன் போயிருக்காங்க. வருதுக்கு எப்படியும் நாலு நாள் ஆகும். அதான் லெட்டர் எழுதலையா? ஆமா, நீங்க அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ இன்ஸ்பெக்டர்னு சொல்லலையே. நான் சொல்லவே இல்லையா? மறந்துருப்பேன். ஆனா நீங்க போலீஸ் அதிகாரியா தான் இருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். ஏன்னா போலீஸ்ல மேல்மட்டத்துல இருந்து கீழ்மட்டம் வரைக்கும் எல்லாரையும் பழக்கம் உண்டு. என்னை பாத்தீங்கன்னா விடவே மாட்டீங்கன்னு என் கணவர்கிட்ட சொன்னீங்கல்ல.
ஆமா, அன்னைக்கு காஃபி கொண்டு வரதுக்குள்ள ஏன் போயிட்டீங்க? என் கணவர் ரொம்ப ஏமாந்துட்டாரு. இப்பதான் அவர் கூடவே இருக்கிறேன். என்னது, அவர் யூனிஃபார்ம் நீங்க மாட்டிக்கிட்டு? அதே கேக்குறீங்க. விடிய காலையிலே பயணம், லைட் போட்டா எங்கேயும் தூக்க கெட்டுடுமோன்னு பயந்து அந்த இருட்டுல ஏன் போட்டி அவர் போட்டி நினைச்சு ஏன் போட்டி தூக்கிட்டு போயிட்டாங்க. நான் என்ன பண்றது, அவர் போட்டி யூனிஃபார்மே நான் மாட்டிக்கிட்டேன். நல்ல வேடிக்கை. உங்களுக்கு சாப்பாடு எல்லாம் எப்படிங்க? அங்க சமையல்காரர் இருக்கானே? நான் அடியின் சமையல்காரர் கந்தசாமி. கந்தசாமி வணக்கம். ஆமா, அவரு சாப்பாட்டுல எல்லாம் உப்புக்கார அளவோட தானே சேர்த்துக்கிறீங்க? விட மாட்டீங்கன்னா இல்ல, உப்புக்கார உருளைக்கிழங்கு சேர்த்து கூடாதுன்னு சேர்த்துக்கிறதே இல்ல. வார வாரம் என்ன வச்சு குளிச்சாட்டி நீங்க விடவே மாட்டீங்களா? நானும் விடுறதே இல்ல. என் சம்சாரம் இல்லாத குறைய சமையல்கார கந்தசாமி தான் நிறைவேற்றி வைக்கிறான்னு ஐயா இவர்கிட்ட அடிக்கடி சொல்லுவாரு இல்லீங்களா? ஆமா, ஒரு நாளைக்கு நாலு தடவையாது ஐயா உங்களையும் பாபுவையும் பத்தி விசாரிக்காத நாளே கிடையாது. பரவாயில்லையே, அவர் யாருக்கிட்டே அதிகமா பேச மாட்டாரு, உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிருக்காரு. ஆமாங்க, அவருக்கு என்கிட்ட ஒரு இது. கந்தசாமி வந்தவங்களை நிக்க வச்சுட்டு பேசிட்டு பேயில ஏதாவது இல்லங்க. அம்மா நீங்க போய் புளிச்சுட்டு வாங்க, தண்ணி விளைய வச்சிருக்கேன், அடுப்புல இட்லி இருக்குது, அம்மியில சட்னி இருக்குது, நீங்க வந்துட்டீங்கன்னா கலந்துடலாம். பாபு வா. அவரு கரடிக்கு ஸ்டேஷன்ல டியூட்டி போட்டுப்பாங்க, அது பயங்கரமான இடம், அத சொன்னா அந்த அம்மா பயந்துக்கிடுவாங்கன்னு நீங்க போய் சொல்லி இருக்கீங்க, அவ்வளவுதானே? நீ பெரிய புத்திசாலிடா. ஆமா, நம்ம புருஷன் பத்தி அவ்வளவு கச்சிதமா சாப்பாடு எல்லாத்தையும் சொல்லியே, அதுல உனக்கு எப்படி தெரியும்? என்னடா என்னாச்சு? அது நான் அவர் டைரிய புரட்டி பார்த்தேன், அது தப்பு தான். உங்க டைரிய நீங்க பத்திரமா வச்சுங்க. அப்படியா? ஆமா கோரி, கணவன் மேல உயிரை வச்சிருக்காங்க, தன் புருஷனை எப்ப பார்க்க போறேன்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்க புருஷனை நான் தான் கொஞ்சம் நினைக்கும் போதெல்லாம் என் மனசாட்சி என சித்திரவதை பண்ணது. அவங்க முன்னாடி நிக்கிற தைரியம் கூட எனக்கு இல்ல. இந்த ஊரை விட்டு ஓடி போறத முடிவு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் உண்மை தெரிஞ்சு அந்த அம்மா விதவை ஆயிடுவாங்க, போலீஸுக்கு உண்மை தெரிஞ்சு நீ கைதி ஆயிடுவே, உதவிக்கு ஆள் இல்லாம இந்த ஊர் அனாதை ஆயிடும். இதனால யாருக்கு என்ன லாபம்? இப்ப என்ன செய்ய சொல்ற? அந்த அம்மா கிட்ட நீங்க எதுவும் சொல்லக்கூடாது, இந்த ஊரை விட்டு போகவும் கூடாது. உண்மை கொஞ்சம் கொஞ்சமா என்ன அறிச்சுக்கிட்டே இருக்கு. இன்னும் எத்தனை நாளுக்கு அந்த அம்மா கிட்ட ஆகணும்? இந்த ஊருக்கு புண்ணியம் செய்யறப்ப நீங்க பண்றது ஒன்னும் பெரிய பாவம் இல்ல. வணக்கம். வணக்கம். நீங்க எல்லாம் இந்த ஊருக்காரங்க? அம்மா வந்திருக்காருன்னு சொன்னாங்க, பாத்துட்டு போலாம்னு வந்தோம். அப்படியா, உட்காருங்க. சௌக்கியமா இருக்கீங்களா? நாங்கெல்லாம் சௌக்கியமா இருக்கோம்னா, அதுக்கு காரணம் ஐயா தான்மா. இந்த ஊர்ல எப்ப என்ன நடக்குன்னு வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருந்தோம்மா. ஐயா வந்ததுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு அந்த பயமே விட்டு போச்சு. அப்படி அவர் என்ன பண்ணாரு தெரியாதா? இந்த ஊரையே ஆட்டி படைச்ச நாட்டாமைய உண்டே இல்லைன்னு பண்ணிட்டாரம்மா. இதுல நான் தான் அம்மா துரதிருஷ்டசாலி. ஒரு மாசத்துக்கு முன்னாடி வந்திருந்தாருன்னா நான் என் கணவர் எழுந்திருக்க மாட்டேன், என்ன இந்த விதவ கோலத்துல இருக்க மாட்டேன், நான் கொடுத்து வைக்கணும்மா. 100 வயசு ஐயாவே வந்துட்டாரு. வணக்கம் ஐயா. ஓ, இவரத்தான் சொன்னீங்களா? இவர் என் வீட்டுக்காருக்கு சிநேகிதர், இப்ப ஒரு கேம்புக்கு போறாரு. அப்படியா? என்னமோ, எங்க நல்ல நேரத்துக்கு தான் வந்திருக்காரு. அப்போ நாங்க போயிட்டு வரோம்மா. வாங்க வரையா. உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருந்தாலும் நீங்க இந்த முரடனோட சண்டை போட்டது. ஆமாமா, அவ இருக்காரு. அவனை பத்தி நீங்க ஒன்னும் சொல்ல வேண்டாம். அந்த விதவை சொன்னதுல இருந்து அவன் எப்பேற்பட்டவன் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு சுமங்கலியோட மாங்கல்யத்தை பறிக்கிறவன் கொலபாதகனா தான் இருப்பான். அவனுக்கு எல்லாம் மன்னிப்பே கிடையாது. அவன் விஷயத்துல நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். நீ உங்க குடும்பம் வந்தா சேர்க்கிறதுக்கு? ஓ, பேசுறத பார்த்தா எனக்கு ஒத்தாசைய கூட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, இருந்தாலும் தப்பு இல்ல. அவர் ஊர்ல இருந்து வரட்டும், முறைப்படி பேசி கல்யாணத்தை முடிச்சுக்கோ. சந்தோஷம் தானே? பேசிட்டு இருங்க, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு.
கௌரி, அந்த அம்மா சொன்ன மாதிரி நான் கொலை பார்த்துக்கண்டா, எனக்கு மன்னிப்பே கிடையாது. நாகப்பன் செஞ்ச கொலைகள், கள்ள கடத்தல்கள், கற்பழித்தல் எல்லா விவரமும் இந்த பைல இருக்கு சார். ஆமா, புள்ளி விவரங்க சொல்றீங்களே தவிர அவனை உள்ள தள்ளது ஒட்டாலும் முடியல. எப்படி சார் முடியும்? நாகப்பன் கேஸ் கோர்ட்ல நிக்கணும்னா பலமான சாட்சி இருக்கணும். இந்த ஊர் ஜனங்க யாருமே தைரியமா சாட்சி சொல்ல வரமாட்டேன்றாங்களே சார். ஏன் வர மாட்டேங்கிறாங்க? இப்ப நீங்க இன்ஸ்பெக்டர் வந்துட்டீங்க, நீங்க அப்ரோச் பண்ணா நிச்சயமா சாட்சி வருவாங்க சார். ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கு இந்த கிராமமே அடிமையா இருக்கு. ஒருத்தனுடைய ஆசைக்கும் கோபத்துக்கும் ஒரு குடும்பமும் பலியாகிட்டே இருக்கு. இந்த அக்கிரமத்தை ஒழிக்கணும்னா நீங்க எல்லாரும் ஒத்துழைக்கணும். அவனுக்கு எதிராக சாட்சி சொல்ல நீங்க எல்லாரும் தயாரா இருக்கணும். நீங்க சொல்ல போற சாட்சியை வச்சுதான் நான் அவனுக்கு தண்டனை வாங்கித்தர முடியும். இன்ஸ்பெக்டர், அதுக்கு இங்க யாரும் தேவையில்லை. இன்ஸ்பெக்டர், நாகப்ப யார் யார கொன்னா, எதுக்காக கொன்னா, எங்க வச்சு கொன்னா, எல்லாம் இங்க இருக்கு. இன்ஸ்பெக்டர், நீ மட்டும் நாகப்பனுக்கு எதிராக சாட்சி சொன்னா போதும், அவன் தண்டனையிலிருந்து தப்பிக்கவே முடியாது. எந்த நிமிஷமும் அதுக்காக தயாரா இருக்கு. ராஜு, உன் மனசு மாறிடுச்சுன்னு எனக்கு தெரியும். ஆனா நீ மனுஷனா மாறிட்டேன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். குட். இதுக்கு காரணம் தெரியுமா? துறைக்கு விரோதமா சாட்சி சொல்ல போனாரே, அதுதான். தம்பி, உங்களால முடிஞ்சா ஏதாவது பண்ணுங்கப்பா, இல்லையா எல்லாரும் போய் ஊரை பார்க்க போங்க. எங்களுக்கு எதுக்கு சாட்சிக்கு கூப்பிடுறப்பா? நான் ரொம்ப பெருமைப்படுறேங்க. இவர் நாகப்பனுடைய ஆளாக ஆகல இந்த ஊருக்கு நன்மை செய்யணுங்கிற முயற்சியில செத்திருக்கார். இந்த ஊரு திருப்தி ஆயுதுக்கும் போதும். உனக்கு எதிராக சாட்சி சொல்ல வந்த ராஜுவனை கொண்டுட்ட, ஆனா உண்மையான சாட்சியை உன்னால கொல்லவே முடியாது. எனக்கு எதிராக எவனுமே இனிமே சாட்சி சொல்ல மாட்டான். ஒருத்தன் வருவான். யார் அது? நாட்டாமே நாகப்ப. நீ செஞ்ச குற்றங்களுக்கெல்லாம் என்னைக்காவது ஒரு நாள் நீ பதில் சொல்லிதான் ஆகணும். அந்த நாள் இன்னைக்கே ஆகக்கூடாது. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. இந்த கைக்கு பதில் சொல், அப்புறம் என்ன சாட்சி கூப்பிடு. இந்த கை என்ன? இந்த உலகத்துல எந்த கைக்கும் பதில் சொல்ல நான் தயார். Thank you.
ஆட்டாவே, பார்த்த இல்ல, இன்னும் நீ மட்டும்தான் பாக்கி இருக்க. எப்போ வச்சுக்கலாம்? இப்போ வச்சுக்கலாமா? என்ன சொல்ற? சொல்லி அனுப்பு. ஏண்டா ஏறுமே, தோத்து போயிட்டு வெக்கமா இல்ல, நீ செத்து போயிருக்கலாம். சொன்ன மாதிரி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து நீங்க சிரிச்சு நான் பார்த்தது இல்ல. நீங்க சொல்லிட்டீங்கல்ல, இனிமே சிரிச்சிட்டே இருப்பேன். குட்டி போயில சீக்கிரம் சொன்னேன், சிரிச்சுட்ட. இப்போ என்ன செய்யணும் சொல்லு. ஒரு கதை சொல்லு. கதையா? எதையாவது சொல்லுங்களேன். எனக்கு தெரிஞ்சது ஒரே கதை அது காடு மலை மேடுகளை தாண்டி வந்துடுச்சான். காட்டில் ஒரு சிங்க குட்டியா. கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா, கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா. உள்ள நரி கூட்டத்திலே குட்டி சிங்கம் சேர்ந்து கிச்சா, கூடாத குணத்தை எல்லாம் தானும் கத்துக்கிச்சா. கோண வழி குறுக்கு வழி போக எண்ணிக்கிச்சா, போய் புறத்து கொல தீர்த்து நாளும் பண்ணிடுச்சா. பல வருஷம் போயிடுச்சா, சிங்கம் பெருசு ஆயிடுச்சா. அத வேடரெல்லாம் தேடறப்போ ஓடி வந்துடுச்சா. காட்டில் ஒரு சிங்க குட்டியா. வண்ணமான் வாழும் இடம், மான் தோலை போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சான்.
வந்த இடம் நல்ல இடம், வண்ணமான் வாழும் இடம், மான் போல போத்திக்கிட்டு சிங்கம் வந்துடுச்சா, அப்பாவி மான்கள் எல்லாம் அன்பு பங்கிடுச்சா, அத கண்டு சிங்கத்துக்கு கண்ணீர் வந்துடுச்சா, அதன் கொடுமை போனதடா அன்பு கடிமை ஆனதடா, அது மான்களுக்கு பகலா காவல் நின்றதடா, காட்டில் ஒரு சிங்க குட்டியா. காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல், குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சா, காவல் நின்ற சிங்கத்துக்கு காலம் செய்த சோதனை போல், குட்டிமான் கூட ஒரு தாயும் வந்துடுச்சா, காதல் மான் தன்னை இங்கே காண வந்துடுச்சா, அந்த மான் ஜோடியை தான் சிங்கம் கொண்டுடுச்சா, தப்பை மறைக்க வழி இல்லை, தப்பி நடக்க முடியலே, மன உளைச்சலிலே அலைச்சலிலே சிங்கம் உருமிச்சாய். அம்மா உத்தியோகமே போனாலும் சரி, என் புள்ளதான் எனக்கு முக்கியம். யாருக்கும் உபயோகம் இல்லாம சாகிறத விட ஊருக்கு ஒரு நன்மையை செஞ்சுட்டு சாக முடிவு பண்ணிட்டேன். நாகப்ப செஞ்ச அக்கிரமனை பத்தி நானே எழுதின வாக்கு மூலம் கையெழுத்தும் போட்டிருக்கேன், வரப்போற டிஎஸ்பிக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ரொம்ப நல்ல காரியம் செஞ்ச. ஆமா, நாளைக்கு வரப்போற டிஎஸ்பி கிட்டே நீயே கொடுக்கலாமே. அது வரைக்கும் நாகப்ப என்ன உயிரோட வைக்க மாட்டான்னு தெரிஞ்சுதான் நானே விஷத்தை குடிச்சிட்டேன். எதிர்பார்த்தே ஆரம்பிச்சோம். ஒருவேளை எனக்கு தூக்கு தண்டனை கிடைக்கலன்னா நிச்சயமா உன்னை தேடி வருவேன். எனக்கு நம்ப. ஜீப்ப நிறுத்து. அடிச்ச பணத்தோட நீங்க வந்துட்ட, உன்னை பல இடங்களில் தேடி பார்த்தோம், கடைசியில் இங்க பார்த்துட்டோம். கோபி, நீ ரொம்ப கெட்டிக்காரன் இல்ல? என்ன போலீஸ் ஏமாத்த போலீஸ்காரன் வேஷமே போட்டிருப்பியா? நான் வேஷம் தான் போட்டிருக்கேன், ஆனா யாரும் ஏமாத்துறதுக்காக இல்லை. என்ன சொல்ற? இப்ப நான் சொல்ல போறதெல்லாம் உண்மை.
இந்த ஊர் இன்ஸ்பெக்டரை கொலை பண்ணி அவன் பேர்ல இந்த ஊர் ஜனங்களை நான் ஏமாத்தத்தான் இங்க வந்தேன். ஆனா இந்த ஊர் ஜனங்க என் மேல காட்ட அன்பு என் மனசை மாத்திடுச்சு. நீ கேட்டு போ, எங்க பணத்தை எடு. அது அரசாங்கத்துக்கு சொந்தமான பணம், அதுல ஒரு பைசா கூட உங்களுக்கு கிடைக்காது. மரியாதையா பணத்தை கொடுத்துரு, இல்ல நாங்க மனுஷனா இருக்க மாட்டோம். நீங்க என்னைக்குதான் மனுஷனா இருந்தீங்க? உங்க சுயநலத்துக்காக என்ன உங்க கூட்டத்துல சேர்த்துக்கிட்டீங்க, உங்க சௌகரியத்துக்காக என்ன கொள்ளையடிக்க விட்டீங்க. மாட்டிக்கிட்டா உள்ள போறதுக்கு நான் அடிச்ச பணத்தை அனுபவிக்கிறதுக்கு நீங்க. இந்த ஆயுள் தண்டனை இருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக நானே என்ன போலீஸ் ஒப்படைக்க முடிவு பண்ணிட்டேன். நீங்களும் என் கூட சட்டம் செஞ்சா சரி, இல்ல சட்டம் உங்களை சும்மா விடாது. இந்த புத்திமணி எல்லாம் வேணா, பங்கு பணத்தை தரப்போறியா இல்லையா? தரமாட்டேன். அப்போ நான் நினைச்சா இப்பவே உங்களையும் சேர்த்து உள்ளே கூட்டிட்டு போக முடியும். ஆனா நீங்களா உணர்ந்து திருந்துடுவாங்கிறதுக்காக உங்களை இங்கேயே விட்டுட்டு போறேன். முடிவு பண்ணிக்கங்க. என்ன இதெல்லாம்? ஒண்ணும் இல்ல, ரெண்டு பேரும் விழுந்து புடுங்கிடுச்சு, வேற ஒண்ணும் இல்ல. லட்சுமி, அவ வயசுல யார பார்த்தாலும் தோளை தொட்டு பாக்குறேன். அந்த தழும்பு தட்டுப்படாதான். கொஞ்சம் என்ன இது தழும்பு? சின்ன வயசுல ஏற்பட்ட காயம். எப்படிப்பட்டுச்சு? எப்படியோ ஏற்பட்டுச்சு. எதுக்கு அதெல்லாம்? நான் காரணத்தோட தான் கேட்கிறேன், தயவு செய்து சொல்லுங்க. உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? ஒரே ஒரு அண்ணன் தான். உங்க அண்ணன் இப்ப எங்க இருக்காரு? தெரியாது. தெரியாதா? ஆமா, ஏன் இதெல்லாம் கேக்குறீங்க? சின்ன வயசுலயே என் கணவருடைய தம்பி பிரிஞ்சுட்டாரு. அவரை கண்டுபிடிக்க ஒரே ஒரு அடையாளம் தோல்ல இருக்கிற தழும்பு ஒண்ணுதான்னு சொன்னாங்க. அதனால தான் கேக்குறேன், இந்த தழும்பு எப்படி ஏற்பட்டுச்சு? துப்பாக்கி சூட கத்துக்கிறப்போ எங்க அண்ணன் கைத்து ஒரே சுட்டாங்க, அதுதான் ஏற்பட்ட தழும்பு. சந்தேகமே இல்ல, நீங்க தான் அவர் தம்பி. என்ன சொல்றீங்க? இந்த தழும்புக்கு நீங்க சொன்ன அதே காரணத்தை தான் அவரு சொன்னாரு. இவ்வளவு நாள் உங்களை சந்திக்கத்தான் அவர் துடியா துடிச்சிட்டு இருந்தாரு. இவ்வளவு நாள் ஒன்னா இருந்தீங்களே, ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்காம போயிட்டீங்களே. பாபு, 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 இவர் யார் தெரியுமா? உன் சித்தப்பாடா? அப்ப அடிக்கடி சொல்லுவாங்களே அதே சித்தப்பா தான்டா. கௌரி, நல்ல நேரத்துல வந்த. இவ்வளவு நாள் அந்நியர் மாதிரி இருந்தாரு, இவர் யார் தெரியுமா? என் சொந்த குழந்தைனார், என் கனவு கூட பிறந்த தம்பி. உனக்கு ஆச்சரியமா இல்ல? அதிர்ச்சியாவும் இருக்கு. எனக்கு எவ்வளவு ஆனந்தமா இருக்கு தெரியுமா? இந்த விஷயம் என் கணவருக்கு தெரிஞ்சு அவர் ரொம்ப சந்தோஷப்படுவார். அது சரி, நீங்க அவரை அழைச்சிட்டு வரேன்னு போனீங்களே, என்னாச்சு? ஏன் பேச மாட்டேங்கிறீங்க? பிரிஞ்சவங்க சேர்ந்துட்டா எப்படி பேச முடியும்? எப்படி இன்னைக்கு வந்துருவார்ல? அப்பா, இவ்வளவு நாள் நான் செய்த பிரார்த்தனைக்கு இன்னைக்குதான் பலன் கிடைச்சிருக்கு. முதல்ல அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். கௌரி, என் கூட பிறந்த அண்ணனை நான் கொண்டுட்டேன், அவர் மனுவை விதவையாக்கிட்டேன், அவர் குழந்தை அனாதி ஆக்கிட்டேன். நான் உயிரோட இருக்கவே கூடாது. உங்க அண்ணன் நீங்க சொன்னது தெரியாம செஞ்ச தப்பு. இப்ப அவர் மனைவியை குழந்தைய அனாதையை விட்டுட்டு நீங்க சாக நினைக்கிறது தெரிஞ்சு செய்யற தப்பு. கையை பிடிக்கும் போது நான் பிடிக்க கூடாது. ஊரானோட வாழ்க்கை நடத்துற ஒழுக்கம் கெட்டவன் தெரிஞ்சுதான் பேசுறோம். ஒன்றும் தெரியாத ஒரு பொண்ணை பார்த்து இப்படி நான் கூட்டாம பேசுறீங்களே, நீங்க எல்லாம் மனுஷங்க தானா? என்னமா, யார் யாருங்க? ஏங்க பொண்ணுகிட்ட வம்பு பண்ணிக்கிட்டீங்க? பய, புருஷன் இல்லாத நேரத்துல ஒரு அண்ணியனோட குடும்பம் நடத்துறாளே, அவ கைய நான் பிடிச்சா என்னவா? இப்படி அவாண்டமா பழிய சுமத்துறாங்களே. அப்படி நான் யாரோட குடும்பம் நடத்துறத பாத்தீங்க? இந்த ஊர் இன்ஸ்பெக்டரோட. ஆட பாவிகளா, அவரே என் புருஷனோட கூட பிறந்த தம்பி. அடுத்தவனை வச்சுக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, சொந்த குழந்தைய வச்சு வாழ்க்கை நடத்துறிய, மானம் கெட்ட ஜென்மம். என்னடா சொன்னீங்க?
நடக்கிற உண்மை தாண்ட சொன்னோம், இல்லைன்னு உன்னால சொல்ல முடியுமா? பொறுமை, பொறுமையா இருங்க இன்ஸ்பெக்டர், பொறுமையா இருங்க. இவர் எனக்கு விரோதி தான். இவரோட ஒழுக்கத்தையும் பண்பையும் பத்தி நான் உயர்வா நினைக்கிறேன். இவங்களை பத்தி தரக்குறவா பேசினத்துக்கு நீங்க மன்னிப்பு கேட்கல, உங்களை வெட்டி புதைச்சிடும். நாங்க எப்பவே மன்னிப்பு கேட்கறோம், ஆனா இந்த அம்மா புருஷனை உடனே கொண்டு வந்து சொல்லுங்க. அவ்வளவுதானே இன்ஸ்பெக்டர், இந்த அம்மா புருஷன் இப்ப எங்க இருக்காருன்னு சொல்லுங்க, நானே ஆள் அனுப்பி வரவழைக்கிறேன். இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் ஏன் பேசாம இருக்கிறீங்க? அவர் எங்க இருக்காருன்னு இவங்களுக்கு சொல்லுங்க. அவனால சொல்ல முடியாது, ஏன்னா உன் புருஷனை கொலை செய்ததே அவன் தான். அது மட்டும் இல்ல, இவன் ஒரு கொள்ளைக்காரன். இந்த ஊர் இன்ஸ்பெக்டர் உடுப்ப மாத்திட்டு உங்களை எல்லாரையும் இத்தனை நாளா ஏமாத்திட்டு இருக்கான். இல்ல இது போய் அநியாயம். என் புருஷனை இவர் கொண்டு இருக்கவும் முடியாது, இந்த ஊரை ஏமாத்திருக்கவும் முடியாது. எதுக்காகவும் இவர் மேல இப்படி ஒரு பழி எடுத்துறீங்க? அப்படின்னா உன் புருஷனுக்கு எடுத்த இவர் சொல்ல வேண்டியதானே? சொல்லுங்க அவர் எங்க இருக்காருன்னு சொல்லுங்க. இப்பவே நானே அவரை அழைச்சிட்டு வந்து இத்தனை பேருக்கு உண்மையை புரிய வைக்கிறேன். அப்படிங்களா, இவங்க சொல்றது உண்மைதானா? நீங்க கொலைகாரனா? உங்க கையாலேயே என் கணவரை கொலை செஞ்சீங்களா? என்ன மன்னிச்சிருக்க, அவங்க சொன்ன தனி உண்மை. அம்மாவ டாக்டர் வீட்டுக்கு தூக்கிட்டு போங்க. வாங்க கோபி. என்ன கோபி, இந்த ஊர் ஜனங்கள் சேர்ந்து உன்னை காப்பாத்தீங்க, நான் ஏன் கூட்டிட்டு வந்தாங்கிறது தெரியுமா? நல்லா தெரியுமே நாட்டாம, உன் கழுத்துக்கு வர போற கத்தி என் கையில இருக்க. ஆமா, மரியாதை அந்த ஃபைலை என்கிட்ட ஒப்படைச்சிடு. என்ன ரெண்டா பிறந்தாலும் அந்த ஃபைல் உன் கைக்கு வராது. இதுதான் உன் முடிவா? சத்தியம். சுந்தர், பங்கு பணத்தை தரமாட்டேன்னு சொன்ன, அதனாலதான் உன் எதிரியோட நாங்க கூட்டு சேர்ந்துட்டோம். எப்படி இருக்கு எங்க கூட்டு? ரொம்ப நல்லா இருக்கு, ஆனா இன்னும் ரெண்டு பேர் வேணும். எதுக்கு? உன்னை பாடைய தூக்கிட்டு போறதுக்கு. கோபி, இந்த நாகப்பனை பத்தி உனக்கு நல்லா தெரியும். இது வரைக்கும் 15 கொலை பண்ணிருக்கு, இப்ப உன்னை இவங்களை சேர்த்தா 17 கொலையாச்சு. எத்தனை கொலை பண்ணாலும் தூக்கு ஒரு தடவை தான், அத பத்தி நான் கவலைப்படல. இப்ப சொல்லு, இந்த ஃபைல் முக்கியமா இல்ல உங்க உயிர் முக்கியமா? சுட்டு தள்ளுங்க அவங்களை. இல்ல அந்த ஃபைல் உங்க கொடுத்துறேன். ஓகே, இப்பதான் நீ புத்திசாலி. நான் வர்ற வரைக்கும் அவங்கள ஜாக்கிரதையா பாத்துக்குங்க. போலாமா? இந்த நீ கேட்ட ஃபைல். அவ்வளவு சீக்கிரம் இந்த ஃபைல் உன் கைக்கு வராதுனாகப்பா, இதுல உன் ஜாதகமே அடங்கியிருக்க. அண்ணி குழந்தை உயிர் என் கையில இருக்கு, அதை நீ ஞாபகம் வச்சுக்க. அவங்களை எப்படி காப்பாத்தணுங்கிறது எனக்கு நல்லா தெரியும். இப்போ உன் உயிர் என் கையில இருக்கு, அதை ஞாபகத்துல வச்சுக்கோ. நாகப்பா, இத்தனை வருஷமா எல்லாருக்கும் நீ நாள் வச்ச இல்ல, இப்போ நான் உனக்கு நிமிஷம் வைக்கிறேன். எட்ரா சீட்டு, எத்தனை நிமிஷம் உயிர் நிக்கிறோம் பார்க்கலாம். எடு
முடிஞ்சா எடுத்துட்டு போக சொன்னேன், உன்னை முடிச்சிட்டா எடுத்துட்டு போறேன். முதல்ல நாகப்பன் அரெஸ்ட் பண்ணுங்க. நான் தான் கோபி வந்த பாபா. நீ ஒரு போலி இன்ஸ்பெக்டர் இருந்தாலும் நீ இந்த ஊருக்கு செய்த பல நன்மைகளை அப்பப்ப மேல் அதிகாரிகளுக்கு தெரிவிச்சுட்டு இருந்த. ஆமா, இந்த தகவல் வச்சுக்கிட்டு எங்க டிபார்ட்மெண்ட்ல ஒரு முடிவெடுத்தோம். நீ நல்லவனா மாறி சட்ட ஒழுக்கத்துக்கு கட்டுப்பட்டு சமூகத்துக்கு பயன்படும் போது உன் சேவையை நாங்க ஏன் பயன்படுத்தக்கூடாதுங்கிற எண்ணத்துலதான் இந்த பரீட்சையை நடத்தணும். இந்த பரீட்சையில நீயும் ஜெயிச்சுட்ட, நாங்களும் ஜெயிச்சிட்டோம். இதை தெரிஞ்சுக்காம லட்சுமி திடீர்னு புறப்பட்டு வந்ததுனாலதான் இந்த குழப்பமே ஏற்பட்டுச்சு. கோபி,
உன்னை சட்ட விரோதியா சந்திக்காம ஒரு நல்ல மனிதனா பாக்குறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். ஆனா ஒரு போலீஸ் அதிகாரியா நான் என் கடமையை செய்யறேன். ஏபிகோ 392 மற்றும் 418 பிரிவின் கீழ் உள்ள குற்றங்களை கோபிநாத் செய்ததாக ஒப்புக்கொண்டுள்ளார். இதற்கு 2 ஆண்டு கடுங்காவல் தண்டனை விதிக்க சட்டத்தில் இடமிருந்தாலும் அவர் சமூகத்திற்கு செய்த நன்மைகளை கருதி ப்ரொபேஷன் ஆஃப் அஃபண்டர் செக்ஷன் 3வது பிரிவின்படி அவரை மன்னித்து விடுதலை செய்கிறேன்.